தமிழ் உறவுகள் அத்திரிபிற்கும் வணக்கம். மயிறு சூப்பர் கிங்ஸ் என்று பேரை மாத்திக்குங்க. கோவப்பட்ட பாரிசாலன் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் வீரரை சேர்த்துருக்காங்க. குறிப்பாக சமூக வலைதளத்தில் இதற்கு வந்து பலர் வந்து தங்களது கண்டனங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பாரிசாலன் அவர்கள் வந்து, நீங்கள் வந்து சென்னைன்னு பேரை வச்சுட்டு இலங்கை கிரிக்கெட் வீரரை சேர்க்காதீங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் பேரை வச்சுட்டு நீங்கள் யாரை வேணால் சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை மயிறு சூப்பர் கிங்ஸ் என்று மாற்றி எந்த வீரர் வேண்டுமானால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக சென்னை என்று பெயர் வைத்து இலங்கை கிரிக்கெட் வீரரை நீங்கள் சேர்த்துக்கொள்வது அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தனது கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக கோவப்பட்டே பேசியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த காணொலியை முதல்ல நான் இணைச்சி வரேன், நீங்களே பாருங்க. இங்க ஒரு சிங்கிளர் ராணுவ வீரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேர்ல வந்து விளையாடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மயிறு சூப்பர் கிங் மாத்திக்கும், இல்ல அப்படின்னா இவரை விரட்டி விடு. சென்னைன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய தலைநகரத்தோட பேர் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை? உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யா எடுத்து போட்டுக்கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ்? சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழ்நாட்டுடைய முகம் போல தன்னை காட்டிக்கிட்டு இங்க ஒரு சிங்கிளர் ராணுவ வீரனை கொண்டு வந்து விளையாட வைப்பேன் கேட்டா அவன் தான் ஏலத்துக்கு கம்மியா வந்தான். இந்த மனுஷன் மனுஷன் ஏழை எடுக்கிறதுல ஒரு பொழப்பா. அதாவதுங்க, ஈழத்துல வந்து தமிழர்களை கொன்று குவித்த இந்த சிங்கள ராணுவம் இன்று அவர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இலங்கை கிரிக்கெட் வீரரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணியில விளையாட வைப்பதெல்லாம் அது அராஜகத்தின் உச்சகட்டம். பாரிசாலன் அவர்களுடைய கோபம் நியாயமானது. இந்த தகவல் உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.